ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து தலையில் தேய்க்கிற ஹேண்ணை தயாரிக்க போகிறோம். ஸோ மருதாணியை வந்து நல்லா அரைச்சி எப்பயுமே நம்ம வந்து சும்மாவே தடவுவோம். ஸோ அது கூட வந்து ஒரு இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ கலரிங் கிடைக்கிறதுக்காக அந்த பீட்ரூட் நம்ம வந்து கழுகிட்டு தோலோடவே செத்தி கட் பண்ணி போட போகிறோம். பாதி மருதாணி வந்து நான் காய வச்சு எடுத்திருக்கேன், பாதி மருதாணி வந்து பச்சை மருதாணி. ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காய வச்சா வந்து நிறைய செவக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால தான் இது அப்படியே நம்ம மிக்சியில் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பீட்ரூட்டை வந்து கழுகி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கழுகிட்டு நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். பீட்ரூட்டை நல்லாவே நான் கழுகி கட் பண்ணி எடுத்துட்டேன் தோலோட. இது அப்படியே நம்ம வந்து மருதாணியில் கொட்டிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். மருதாணியை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லாவே நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. இப்போ இது போல் நல்லா மையணும். இதை நம்ம வந்து இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் நல்லாவே காய்ச்சி உருக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் சூடாறினதுக்கப்புறமா தான் நம்ம தலையில் வந்து தடவ போகிறோம். அப்போ தான் நமக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், சளியும் பிடிக்காமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து காய்ச்சறதுக்குள்ள பாத்திரத்தை ரெடி பண்ணலாம். அப்போ நான் வந்து பாத்திரம் வானல் தான் அடுப்பில் வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. வானல் நல்லா ஒரு 2 நிமிஷம் சூடான போது, ரொம்பலாம் சூடாகக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஊற்றிடலாம். இதை நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். தண்ணி சுண்டி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ வந்து இதில் நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோன்னா, கொஞ்சமாக கோகனட் ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் அளந்து கூட ஊற்றலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் தப்பு இல்லை. கம்மி ஆகாமல் பார்த்துக்கோங்க, அதிகமாக ஆனால் பிரச்சனை இல்லை. இந்த தண்ணி சுண்டினதுக்கப்புறமா நம்ம இதை இறக்கி எடுக்கணும். நல்லா சுண்டட்டும். இப்போ நல்லாவே சுண்டிடுச்சுங்க, நல்லாவே சுண்டிடுச்சு. சரி, நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சூடாகினதுக்கப்புறமா இன்னும் கட்டியாயிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தலையில் தேய்ச்சி கொண்டு தான் சூடாகினதுக்கப்புறமா இது அவ்வளோதான். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா இது பாட்டுக்கு இருக்குங்க, நல்லா 1 மாதம் வரைக்கும் இருக்கும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் இதை நம்ம காய்ச்சிட்டு வைக்கிறதுனால 1 மாதம் வரைக்கும் இது இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இது கெட்டுடும்லாம் பயப்பட தேவையில்லை. இப்போ இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம தேவைக்கு நமக்கு நம்ம முடி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து கணக்கு வச்சு இதை எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டியது. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இது வந்து நான் வந்து 5 மணி நேரம் வரைக்கும் நான் தலையில் வச்சுப்பேன். ஸோ ஒரு 5 மணி நேரம் வச்சுக்கலாம். இது தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தலையை வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு 7 மணி நேரம் அந்த மாதிரி வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ சில பேருக்கு வந்து சளி பிடிக்கும் அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சுருந்தா போதும். இது அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்க என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த கொரோனா டைமில் பியூட்டி பார்லர் அங்கேயும் போயிட்டுருக்காம உங்கள் வீட்லேயும் மருதாணியெல்லாம் பறிச்சு இந்த மாதிரி செய்யலாம். ஸோ இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லாம் ஹெல்த்தியான விஷயங்களாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.